அவினில்லாடிடும் நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே. நாவினில்லாடிடும் நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே. புரவிபாளையம் புரவிபாளையம் எழுந்தருள் புரிந்து புரவிபாளையம் எழுந்தருள் புரிந்து தொழுவோர்க்கு வரம் ஈந்தும் கோடீஸ்வரா நாவினில்லாடிடும் நாயகன் முன்பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே. நாவினில்லாடிடும் நாயகன் முன்பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே. நீங்க முதல் முதல்ல நீங்க வந்து கோடி சுவாமிகளுடைய தரிசனம் பார்க்கணும்னு சொல்லும் போது எப்படி இருந்தது உங்களோட மனநிலை? இவரை போல நாமும் ஒரு சித்தராக வேண்டும் என்றுதான் இருந்தது. எல்லாருக்கும் அவருடைய நிறைய உள் ஆற்றலும் உள் அறிவும் நிரம்பி இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். முதல் முதல்ல நீங்க சித்தர் பார்க்கும்போது அவர்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சா உங்களுக்கு? எந்த அவர்கிட்ட போகும்போது நமக்கு எதுவும் கேட்கணும்னு எல்லாம் தோணல. நான் அவரிடம் சென்ற பொழுது இரண்டு பாடல்களை மட்டும் பாட அனுமதி கேட்டேன். அந்த பாடல் என்ன என்றால், அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கே பொழுதினை துருக்கும் உளையனே தனக்கு. இந்த பாடல் கேட்கும்போது கோடிசாமிகள் எப்படி இருந்தாருங்க? உங்க மனநிலை, நீங்க ஒரு பாடல் பாடுறீங்க, அவர் கேட்கிறாரு, அவர் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் எப்படி இருந்ததுங்க? கேட்டுட்டுதான் அவர் எனக்கு ஒரு லட்டு பிரசாதம் கொடுத்தாரு. உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்கிறாரு இல்லைங்களா? திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாசலனுடைய திருப்பதி. ஆமாங்க ஆமாங்க ஆமா. அதற்கு பின்னாடிதான் நான் வைணவத்துல ஈடுபட்டேன். ஓகே. வழக்கமா வந்து கோடி சாமிகள் போனா ஒரு எலுமிச்சம்பழம் கையில கொடுப்பாங்க அப்படிதான் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு கோடிசாமி தாத்தா அவங்களே வந்து மகாவிஷ்ணுனோட அவதாரம். ஆமா ஒரு ஆமா ஆமா ஆமா. இப்போ மகாவிஷ்ணுனோட அவதாரம் நமக்கு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை அந்த எம்பெருமான் கொடுத்துருக்காரு. அப்ப அதுக்கப்புறம் தான் நீங்க வைணவம் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தை தழுவி இருக்கிறீங்க? இல்ல, அது என்னுடைய விருப்பமும் இல்ல, அதுவும் அந்த இறைவனுடைய சித்தம் என்றுதான் நினைக்கிறேன். நாங்க யாத்திரையா பிச்சாந்தேகியா போயிட்டு இருக்கேன். அப்படி போகும்போது ஆண்டிப்பட்டி எஸ்எஸ்புரத்துக்கு போற ஐயப்பன் ஆசிரியர் தான் அழைச்சிட்டு போறாரு. அங்க ஒரு பெருமாள் கோயில் இருந்தது. பெருமாள் கோயில்ல போய் அங்க நான் வந்து பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமர செங்கன் அச்சுதாமரே ஆயதம் கொழுந்தே என்னோ இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினூ வேண்டே அரங்கமான் நகருளானே. இந்த பாடல அந்த கோயில் பெருமாள் கோயில்ல பாடுறேன். அந்த கோயில் அர்ச்சகர் வந்து எங்க குடிசைக்கு வாங்கியா இன்றைக்கு இரவு பிரசாத படலான்னு அழைச்சிட்டு போறாரு. சரிங்க. அங்க போகும்போது அப்ப இதே மாதிரி ஆடி மாதம் ஆடி பூரா ஆண்டாள் உற்சவம் நடந்துச்சு. நீங்க வாங்கையாந்து அடியணை அங்க அழைச்சிட்டு போனாங்க. சரி. அங்க ஆடி போறதுக்கு போனதுக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து ரங்கசாமி நாயக்கர் அப்படிங்கிற ஒரு வைணவ பக்தர், அவரு என்ன என்ன பண்ணாருனா திருப்பதி உற்சவம் நடக்குது வாங்கையா போலான்ட்டு அழைச்சிட்டு போனாரு. சரிங்க. அப்ப திருக்குறுங்குடியிலிருந்து
வள்ளியூர் நம்பி நாராயணன் அப்படிங்கிறவரு அவங்க என்ன சொன்னாங்க, பெருமாளோட சித்தமா என்ன தெரியல, ஐயா நீங்க பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டாரு. சரிங்க, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுங்க ஐயா அப்படின்னு. நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு போய் உங்களுக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்றேன், பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு. சரிங்க, பெரிய நம்பிகள் நம்ம ராமானுஜர் சுவாமிகளுடைய மாமா பெரிய நம்பிகளுடைய வம்சாவளி அங்க பெரிய நம்பி சுவாமிகள்னு ஒருத்தருக்காரு போயிருக்காரு. சரிங்க, அவருகிட்ட அழைச்சிட்டு போய் ஐயா இவருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைக்கணும் அப்படின்னாரு. வாங்க ஐயான்னு அவரு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வச்சாங்க. பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிட்டு அந்த பெரிய நம்பிகளுடைய வாய்ஸுங்கிறதுனால அவருடைய அந்த ஒரு ஆசீர்வாதம் அந்த அச்சரையை போட்டு என்னுடைய சீடன் நீ எங்க போனேனாலும் நல்லா வருவப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு கேசவ ராமானுஜதாசன் திருநாமம் விட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு வைணவ தலங்களுக்கும் உற்சவம் நடக்கும். ஆடி பூரத்துக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர், பங்குனி உத்தரத்துக்கு திருக்குறுங்குடி, திருக்குறுங்குடி அப்புறம் பிரம்மோற்சவத்துக்கு திருப்பதி, அதே பங்குனியில மேலக்கோட்டையில வைரமுடி சேவை நடக்கும். சரிங்க, அப்புறம் சோழிங்கபுரம் பார்த்தசாரதி கோயில் திருநீர்மலை, ஒவ்வொரு உற்சவத்துக்கும் போய் 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 அந்த பெருமாளுக்கு இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா ஜீயர் பதவியவே கொடுத்து ஒரு ஜீயராவே கொங்கு மண்டல ஜீயராவே அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் வந்து அதனால சித்தர்களுடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா சாமானிய மனிதனும் ஒரு பிச்சாந்தேகியே இருந்தவனையும் ஒரு உயர்த்தலுக்கு அந்த சித்தர் பெருமக்களுடைய ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும். அதனால எல்லா பக்தர்களும் நம்முடைய சித்தர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஞானிகள். இந்த நிகழ்வு வந்து எந்த வருஷத்துல நடந்ததுங்க? கோடிசாமிகளோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கிறது எந்த வருஷத்துல நடந்தது? 1985. அது வரைக்கும் நீங்க சாதாரணமா ஒரு ஆன்மீகம் ஆத ஒரு சிவ இந்த மாதிரி சாதாரண ஒரு ஆன்மீகம் தான் இருந்தீங்க. சித்தர் வழிபாடுங்கிறது சித்தர் தரிசனம்ங்கிறது முதல் முறையில 1985 தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது இல்லைங்களா? ஆமா, அதுக்கு பின்னாடி அவரை சந்திச்சு அவரோட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு பின்னாடி ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடு வளர்ச்சியுமே வந்தது. ஆமா, ஒரு ஈர்ப்போட நீங்க வந்து இந்த ஆன்மீகத்துல இறங்குறதுக்கு கோடிசாமிகளுடைய தரிசனமும் அவருடைய ஆசீர்வாதமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கும் இல்லைங்களா? இன்னைக்கு வரைக்கும் நான் வணங்கிட்டு தான் இருக்கேன் அவரு. ஓகே, அப்போ நீங்க அதாவது மானச வழிபாடு மானசீகமான வழிபாடு. இப்பவும் நீங்க வந்து அந்த கோடி சுவாமிகளுடைய ஜீவபீடத்துக்கு எல்லாம் போற மாதிரி வழக்கம் இருக்குதுங்களா? இப்போ அது போவீங்களா? கண்டிப்பா போயிட்டு தொடர்ந்து ஒவ்வொரு வருஷம் குரு பூஜைக்கு நீங்க ஜீவ சமாதிகள். ஆமா, ஜீவ சமாதிகளை தேடி போவதும் சித்தர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட்டுங்க. 15 சித்தர்களுடைய பாடல்கள் எல்லாம் நிறைய அத வந்து மனப்பாடமாவும் பண்ணி வச்சிருக்கேன். ஆஹா, இப்ப நீங்க சொன்னீங்க இந்த ஆன்மீகத்துல உங்களுக்கு வந்து எஸ் புரம் ஐயப்பன் அப்படின்னு ஒருத்தவங்க உங்களோட நண்பர் அப்படின்னு சொன்னீங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி கோடி சுவாமிகளுடைய நிறைந்த ஒரு 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 அனுபவம் உள்ள ஒரு ஒரு ஒருத்தவங்களா இருந்திருக்காங்க இல்லைங்களா? கோடி சுவாமிகளோட ஐயப்பன் ஆசிரியர் தான் அவருக்கு உணவு கொடுத்துட்டு இருந்திருக்காரு. நெருங்கி பக்தரா இருந்திருக்காங்க. கோடி சுவாமிகள் மத்தவங்க கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுவாரு, ஆனா தனக்கு பிடித்த உணவு வேணும்னு உரிமையோட ஐயப்பன் ஆசிரியர் கிட்ட மட்டும்தான் கேட்பாங்க. சோ இது மாதிரி அந்த மிச்சம் இருக்கிறது அந்த. ஆமா, இப்ப வந்து ஐயப்பன் சுவாமிகள் இப்ப இங்க இல்ல, அவங்க ஏதாவது ஒரு அனுபவங்களை உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? கோடி சுவாமிகளுடைய அனுபவங்களை எல்லாம் உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அந்த அனுபவங்கள் சொல்லும் போது ஒரு பழனி மலைக்கு காவடி எடுத்துட்டு பக்தர்கள் பாத யாத்திரையா போவாங்க. இவரு தான் குருசாமியா இருந்து அதை வழி நடத்தி இருக்காரு ஐயப்ப ஆசிரியர். அப்ப போகும்போது கோடிசாமி தாத்தா கிட்ட எங்களுக்கு வழித்துணையா நீங்க வரணும் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்ப சாமி கோடி தாத்தா சொல்லுவாரா, நான் உங்க கூடவே வர்றேன், நீங்க போங்க பாரா. அப்ப இவருக்கு ஒரு தடவை என்ன அனுபவம் கிடைச்சிருக்குன்னா, சண்முக நதியில போய் குளிச்சுட்டு வெளியே வரும்போது அங்க கோடி தாத்தா அவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு. ஆனா அவரு தூள தேகத்துல இங்கதான் இருந்திருக்காரு குறைவாலயத்துல, ஆனா அங்க அவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு. அவர் நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி காட்சி கொடுத்துருக்காரு. அந்த அதிசயங்கள் அவருக்கு நடந்திருக்கு. அவருக்கு ஒரு தடவை நாம இறந்து போயிருவோம்னு ஒரு அச்ச உணர்வு நிறைஞ்சு இருந்தது. தூக்கமே வராம இரவும் பகலா நடந்துட்டே இருப்பாரு, சாமி கும்பிட்டே இருப்பாரு. அந்த ஒரு அச்ச உணர்வு அவருக்கு இருந்தது. அந்த நேரங்கள்ல அவருக்கு கோடிசாமி தாத்தா தான் அவரை கூட இருந்து அவரை காப்பாத்தி இருக்காரு.
நிறைய சமூக சேவை அவர் செஞ்சிருக்காரு. அப்ப அந்த சமூக சேவை செஞ்சதுக்கு காரணம் வந்து கோடி தாத்தாவுடைய ஆசீர்வாதமும் அவருடைய வழிகாட்டும். நாம நமக்காக மட்டும் வாழாமல் இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்களுக்காகவும் வாழுதுல ஒரு பேரானந்தம் இருக்குன்னு அவரு காமிச்சு கொடுத்துருக்காரு. எஸ் எஸ் புரத்துல அவரோட சீடர்கள் நிறைய இருக்கு. கோடி சாமிகளுடைய சீடர்கள் நிறைய பேரு ஐயப்ப சாமிகளுக்கே சீடர்கள் இருக்காங்க. சீடர் இருக்கு. அவரும் ஒரு சித்த மகா புருஷன் தான். நல்ல ஆத்மா, உயர்ந்த ஆத்மா. தனக்கென்று எதையும் வைக்காம எல்லா மக்களுக்கும் நன்மை அடைய வேண்டும். நாங்க என்ன அவர் அழைச்சிட்டு போனதே அந்த ஊருக்கு, சாமி எங்க ஊர் செழிப்பா வளரணும், இந்த மக்கள் எல்லாம் நல்லா கல்வி கத்துக்கணும், நல்ல உயர்ந்த தொழில் செய்யணும், வளமா இருக்கணும்னு சொன்னாரு. அவரோட எண்ணம் இன்னைக்கு அந்த எஸ் எஸ் புறம் செழிப்பாதான் இருக்கு. அந்த குழந்தைகள் எல்லாம் படிச்சு அரசாங்கத்துல பெரிய பெரிய உத்தியோகத்துல இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அவரு ஒரு நல்லா. சரிங்க. இப்போ வேற உங்களுக்கு கோடி சாமிகளுடைய வேற அனுபவங்கள் உங்கள்ட்ட ஏதாவது இருக்குதுங்களா? இது எல்லாமே நீங்க ஜியரா, இப்ப இன்னைக்கு ஜியரா இருக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஆன்மீக பணி நிறைய போயிருக்கிறீங்க, அதுக்கு இடையில நீங்க வந்து கோடி சாமிகளையும் வந்து பாத்துருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது வேற ஏதாவது அனுபவங்கள் உங்கள்ட்ட இருக்குதுங்களா? அனுபவங்கிறது அந்த இரவுல வந்து எனக்கு அந்த மூக்கு பிடிச்சு வைத்து தொட்டு காமிச்ச வாசி, அந்த மூக்கு வாசியோகம் அப்படின்னு சொல்றீங்க. வாசியோகம். அப்ப இந்த வாசியோகம் பண்ணும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்ப ஏற்கனவே வந்து இப்ப குரு கோடி சாமிகளுடைய அருள் கிட்டத்தட்ட கனவுள்ள பண்ணித மாதிரி அது நடந்திருக்குது. அப்படி நடக்கும்போது உங்களுக்கு அந்த வாசியோகம் உங்களுக்கு வயப்பட்டுச்சா? வாசியோகம் என்பது பூமி மட்டத்திலிருந்து 42,800 கிலோமீட்டருக்கு காற்று மட்டும், பூமியை ஒரு முட்டையினுடைய மஞ்சக்கருவாக கருதினோமானால் காற்று மண்டலத்தை அந்த மஞ்சக்கருவு சுத்தி இருக்கக்கூடிய காற்று மண்டலம் வெள்ளக்கருவுக்கு சமமா இருக்கு. இந்த பூமிக்கும் காற்று மண்டலத்தை எந்த இடத்துலயும் ஒரு போல்ட் மட்டும் போட்டு எங்கேயும் ஃபாஸ்டனிங் பண்ணல, டைட் பண்ணல, ஃபிட்டிங் பண்ணல. ஆனா இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் இந்த வெட்ட வெளியில் சுத்தி கொண்டு இருக்கிறது. இப்பொழுது நாம் பேச ஆரம்பிக்கும் நேரத்தில் இந்த வெட்ட வெளியிலே பூமி இருந்த இடத்தில் இப்பொழுது இல்லை, அந்த இடத்தில் இருந்து இது நாம் அமர்ந்து கொண்டுதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது. ஆக பூமியோடு சேர்ந்து நாமும் சுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு ராட்டினத்திலே சுற்றிய மாதிரி நாம் இங்கே ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டுதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வெட்ட வெளியில் இந்த பூமியானது ஒரு ஆகாய விமானத்தை போல பறந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக பூமியின் மூலமாக நாமும் இந்த வெட்ட வெளியில் ஆகாயத்தில் பறந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அமர்ந்து கொண்டே பறந்து கொண்டு இருக்கிறோம். எப்படி ஒரு பேருந்திலே அமர்ந்து கொண்டு நாம் அமர்ந்து கொண்டிருப்போம், தூங்கிக் கொண்டிருப்போம், பேசிக் கொண்டிருப்போம். ஆயினும் நாம் அந்த பேருந்தின் மூலமாக அந்த ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதை போல நாம் உறங்கிக் கொண்டிருந்தாலும் நடந்து கொண்டிருந்தாலும் அனைத்து காரியங்கள் செய்தாலும் நாமும் பூமியோடு சேர்ந்துதான். ஆனால் நாம் கண்டுபிடித்த இந்த விஞ்ஞான கருவிக்கு எரிபொருளாகிய பெட்ரோல் வேணும், ஆனா இந்த பூமிக்கு பெட்ரோல் வேண்டாம். நான் ஒரு ஆகாய விமானத்தில் செல்ல வேண்டுமானால் அதற்கு உண்டான கட்டணத்தை செலுத்த வேண்டும். ஆனால் என்னுடைய இயற்கை அன்னையாகிய பூமாதேவி ஒரு வாகனமாக நான் கருதி கொள்வேனானால் இந்த வெட்ட வெளியில் நான் எந்த கட்டணம் இல்லாமல் நானும் பறந்து கொண்டிருக்கிறேன். ஆக வெட்ட வெளியையும் இந்த பூமியையும் மனதிலே நினைத்துக் கொண்டு பார்ப்போமானால் நாமும் இப்பொழுது காசு கொடுக்காம விமானத்துல பறந்துட்டு தான் இருக்கோம். அந்த இயற்கையினுடைய ஆனந்தத்தை அனுபவிப்பதுதான் இந்த சித்தர்களுடைய மார்க்கம். நிச்சயம். இயற்கையை அனுபவிப்பது. நமஃ சிவாய. மீண்டும் மற்றொரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குன்னு. வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.